ஆடு மாடு காடை கௌதாரி என்று தமிழ்நாட்டில் எல்லா ஜீவராசிகளும் குடி இருந்த கோவிலின் ஆயுள் சந்தா உறுப்பினர்கள் ஆகிவிட்ட பின், ஐயோ பாவம் அருண் விஜய் மட்டும் என்ன குற்றம் செய்தார், அவரும் ஃபுல் மப்பு ஏற்றி கொண்டு வந்து போலீஸ் வாகனத்தின் பின்பகத்தை மோத இரு காருக்கும் சேதம். அதை விட பெரும் சேதம் அருண் விஜயின் இமேஜுக்கு தான். நாள் முழுக்க ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மற்றும் இணையதளங்களில் அருண் விஜய் புகழ்தான் ட்ரெண்டு. வெள்ளிக்கிழமை மாலை பிரபல நட்சத்திர ஹோட்டலில் நடிகை ராதிகா சரத்குமாரின் மகள் திருமண வரவேற்பு நடந்தது. இதில் தமிழ் சினிமாவின் முக்கால்வாசி நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திய கையோடு பார்ட்டிக்குள் ஐக்கியமாகிவிட்டார்கள். இரு கண்களிலும் போதை வழிய ஒருவரை ஒருவர் முட்டுக் கொடுத்தபடி செல்ஃபி எடுத்துக்கொண்டார்கள். சிரித்தார்கள், குதித்தார்கள், கும்மாளமிட்டார்கள். எல்லாம் சரி, இப்படி ஒரு பார்ட்டி நடக்கும் என்று தெரிந்த பின் அங்கு வந்தவர்கள் பலர் தங்களது டிரைவரையும் காரில் காத்திருக்க வைக்க வேண்டும் அல்லவா, அங்குதான் பிரச்சனை. அருண் விஜய் அவளை முட்டை முட்டை குடித்து விட்டு காரை ஓட்டி வந்தாராம். வழியில் நுங்கம்பாகத்தில் காவலுக்கு நின்ற போலீஸ் வாகனத்தில் இவரது கார் மோத பதறி அடித்து கொண்டு ஓடி வந்து பார்த்தா காரில் இவர். நிதானத்தில் இல்லாத போது சிவனே வந்தாலும் சிவனேன்னு இருக்குமா நம்ம நாக்கு, இவர் ஏதோ ஸ்பேச கோபத்தில் உட்கார வைத்து விட்டதான் போலீஸ். அதுக்கப்புறம் காலையில அருண் விஜயின் அப்பா விஜயகுமார் வந்து மகனை மீட்டியிருக்கிறார். ஆனால் நீதிபதியிடம் அழைத்து செல்லும் போது அருண் விஜய் காரிலிருந்து தப்பி ஓடிவிட்டதாக இன்னொரு தகவலும் கசிகிறது. இந்த நிமிஷம் வரைக்கும் பிரச்சனை முடிவு வரல என்றும் நமக்கு தெரிகிறது. எப்படியோ தன் அரசியல் செல்வாக்கை கொண்டு மகனை முற்றிலும் மீட்டு விடுவார் விஜயகுமார். ஆனா இதே இடத்தில் சில உயிர்கள் போயிருந்தால், அன்பிற்குரிய நடிகர் நடிகைகளே, பல கோடிகள் புரள்கிற அளவுக்கு வசதி கொண்ட நீங்கள் இது போன்ற இடங்களுக்கு செல்லும் போது ஒரு டிரைவர் வைத்துக் கொள்ளுங்களேன், யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் போகும்ல.